அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சியானது வெள்ளிங்கிரி மலையில் அற்புதமாக வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பதிவு காட்சியை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேண்டுதலாக நினைத்து கொண்டு உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படி இல்லைன்னா வெள்ளிங்கிரி அப்பனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மூன்று முறை பதிவு பண்ணுங்க. இப்படி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியமானது அந்த சிவபெருமானின் ஆசி அருள் பெற்று கூடிய விரைவில் நடக்கப்பெறும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவுல நம்ம இந்த வெள்ளிங்கிரி பற்றி உள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஒவ்வொரு மலைகளில் என்னென்ன ரகசியம் ஒளிந்திருக்கு என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலமா நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிங்கிரி மலை என்பது மிகவும் புனிதமான ஒரு மலையாக கருதப்படுகிறது. மேலும் மேகங்கள் சூழ்ந்திருப்பது போலவும் வெள்ளி வார்ப்படத்தால் மூடி இருப்பது போலவும் காட்சி தருவதால இது வெள்ளிங்கிரி என்ற பெயரும் பெற்றிருக்கு. மேலும் இங்குள்ள சிவபெருமான் கோவிலானது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் பக்தர்களிடையே இன்றளவும் பார்க்கப்படுது. அதே போல ஏழு சிகரங்களை கொண்ட வெள்ளிங்கிரி மலையானது 3500 அடி உயரம் கொண்டதாகவும் இந்த மலையில் கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை போன்ற பல சுனைகள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. தென்காயலாயம் என்றும் பக்தர்களால் இந்த மலையானது அழைக்கப்படுகிறது. அதற்கு பின் ஒரு கதையும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட பெண் மனதால் சிவபெருமானை தான் மணப்பேன் என்று உறுதி பூண்டு நிற்கின்றாள். அதிலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நான் சிவனை மணந்தே தீர்வேன் என்கின்றாள். அப்படி மணக்க முடியாமல் போனால் நான் என் உயிரையும் மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாள். சிவபெருமானும் அவளது பக்தியைக் கண்டு அவளை நோக்கி வருகிறார். அவர் வரும் வழியில் பல சில இன்னல்கள் அவர்களுக்கு நேரிடுகிறது. இதனால் அவர் வர சற்று தாமதமும் ஆகிறது. இந்த நிலையில் அந்த பெண் குறிப்பிட்ட காலம் அடைந்தவுடன் நின்ற கோலத்திலேயே அவள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவள்தான் கன்னியாகுமரி. இன்றும் அவளுக்கு கோவில் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தன் பக்தையை காப்பாற்ற முடியாததால் மனமுடைந்த சிவன் தன் கவலைகளை குறைக்க ஒரு இடத்தை தேடுகின்றார். அப்படி அவர் கண்டறிந்த இடம்தான் இந்த வெள்ளிங்கிரி மலை. கவலையோடு வெள்ளிங்கிரி மலையில் ஏறிய சிவன் அதன் உச்சியை அடைந்த பிறகு அங்கு அமர்கின்றார். சிவன் வந்து அமர்ந்ததாலேயே அம்மலை தென்கைலாயம் என்றும் பக்தர்களால் இன்றளவும் அழைக்கப்பட்டு வருது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த மலையில் மூன்று பாறைகள் ஒன்று கூடி சிவனுக்கு ஆலயமாக இருக்கு. சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் வந்த ஒரு அற்புத மலையாகவும் இந்த மலை சொல்லப்படுது. இன்றும் இங்கு பல சித்தர்களும் சூட்சம வடிவில் இருப்பதாகவும் பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது. வெள்ளிங்கிரி மலை பயணம் நமக்கு ஆன்மீக உணர்வை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடலில் புத்துணர்வு பெருக்குகிறது என்பது பக்தர்களிடையே இன்றளவு ஒரு உண்மையாக சொல்லப்படுது. அதேபோல இங்கிருக்கக்கூடிய சிவன் ஆனந்தத்தில் அமரவில்லை, தியானத்தில் அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனசோர்விலும் அமர்ந்தான். இங்கு கணிசமான நேரத்தை அவன் செலவிட்டான். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தானோ அவ்விடத்தில் எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தனர். அதனாலேயே வெள்ளிங்கிரி மலையை மக்கள் தென் கைலாயம் என்று அழைக்க துவங்கினார்கள். மேலும் இதில் ஏழு மலைகள் உள்ளதாய் சொல்வார்கள். மலையேற்றம் செய்யும் பொழுது ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்பவர்களுக்கு ஏழு மலைகள் ஏறியதை போன்ற அனுபவம் ஏற்படுகிறது. இதனால் ஏழுமலை என்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மலையில் சூறைக்காற்று விடாமல் வீசுவதால் இங்கு புற்களை தவிர வேறொன்றும் வளர்வதில்லை. பிரம்மாண்டமான மூன்று பாறைகள் கூடி ஒரு லிங்கத்திற்கு ஆலயமாய் மாறி நிற்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு இடமாகவும் பக்தர்களிடையே இன்றளவு பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் என்றும் அம்பாள் மனோன்மணி என்றும் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 காலமாக சித்தர்கள் விரும்பி வழிபடும் கோவிலாகவும் இந்த கோவில் இருந்துட்டு வருது. புராணங்களின்படி பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இப்பகுதிக்கு வந்த பொழுது சிவபெருமான் வேடரூபத்தில் தோன்றி அர்ஜுனனுடன் விளையாட்டாக போர் புரிந்தாராம். இறுதியில் தனது உண்மை வடிவத்தை தோன்றிய சிவபெருமானை வணங்கி அர்ஜுனனுக்கு தனது பாசவத ஆயுதத்தை சிவபெருமான்
பெருமான் அளித்து ஆசீர்வதித்தார். இங்கிருக்கும் ஏழு மலைகளுக்கும் உடலில் இருக்கும் ஏழு யோக சக்கரங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. இமயமலையில் இருக்கும் கைலாய மலைக்கு யாத்திரை போக முடியாதவர்கள் கூட தென் கைலாயம் என்று போற்றப்படக்கூடிய இந்த வெள்ளிங்கிரி மலை யாத்திரை செய்தால் கைலாய மலைக்கு சென்ற பலன்கள் அனைத்தும் அடைவார்கள் என்றும் சித்தர்கள் சொல்றாங்க. அதே போல இங்கிருக்கக்கூடிய முதல் மலையானது செங்குத்தான பாதை கொண்டது, ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டி வரும். இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்திற்கு நாம் ஒப்பிடலாம். ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோலதான் முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாக இருக்குமா. முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயகர் பெருமான் காத்து கொண்டிருப்பார். அதே போல இரண்டாவது மலையில் பயணம் செய்யும் பொழுது பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடைபோடும் பொழுது அதன் எல்லையாக நிற்கிறது வழுக்கு பாறை ஒன்று. இந்த பாறையில் ஏறும் பொழுது புதுமையாயிருக்கிறது. வழுக்கு பாறை வந்தவுடனேயே இரண்டாவது மலை முடிவடைவதை பக்தர்கள் புரிந்து கொள்வார்களா. மேலும் மூன்றாவது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது. இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுந்த அதிகமாக காணப்படும் என்பதால இங்கு நின்று கைத்தட்டினால் பாறைகளில் இடுக்கில் இருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு வருது. மேலும் இதனிலேயே கைத்தட்டி சுனை என்று பெயரும் பெற்றிருக்கு. அதே போல நான்காவது மலையானது சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை அசுவப்படுத்தி கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. இது மண்மலையாகவும் இருக்கிறது. ஒருபுறம் அடர்ந்த வனமாகவும் மற்றொரு புறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நான்காம் மலையில்தான் ஒட்டர் என்கின்ற சித்தர் சமாதி அமைந்திருக்கின்றார். எனவே ஒட்டர் சமாதி என்கின்ற பெயர் வெள்ளிங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயராகவும் இருந்துட்டு வருது. அதே போல ஐந்தாம் மலைக்கு பீமன் களியுரண்டை மலை என்று பெயர் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்பொழுது வெள்ளிங்கிரி மலைக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. எனவே பீமன் களியுரண்டை மலை அர்ஜுனன் தவன் செய்த இடமாகவும் கருதப்படும். அர்ஜுனனின் தலைப்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் இங்கு இருக்கு. அதே போல ஆறாவது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடிய மலையாக அமையப்பெற்றிருக்கு. இங்கு பாயக்குடி சுனை, ஆண்டி சுனை என சுனைகள் இருக்கிறது. இது நீலி ஆற்றில் சேர்கிறது. இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கிறார்கள் பக்தர்கள். அதே போல ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை. எனவே இவற்றுக்கு திருநீறு மலை என்றும் பெயர் உண்டு. இந்த திருநீற்று மலையில் இருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளில் கொண்டு செல்வது பக்தர்களுடைய வழக்கமாக இன்றளவு இருந்துட்டு வருது. அதே போல சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட ஏழாவது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறுவது போல இருந்த அதே அளவு சிரமம் இந்த மலையிலும் காணப்படுமா. இதில் பெரும் பாறைகள் மூன்றும் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் ஒரு அரிய காட்சி பக்தர்களுடைய அனைவரின் கண்களுக்கு விருந்தாக அமையப்பெற்றிருக்கு. இதை தோரண வாயில் என்றும் அழைப்பார்களா. ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்புலிங்கம் அனைவராலும் வழிபடுகிற வெள்ளிங்கிரி ஈசன் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் அடர்ந்த வனங்களில் மடியில் உயர்ந்த மலைகளில் நடுவின் யுகம் யுகமாய் கோவிலை கொண்டு இருக்கிறார் இந்த வெள்ளிங்கிரி ஈசன். அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளிங்கிரையில் ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது ஓராயிரம் நபர்களுக்கு அன்னதானம் செய்த பலன்கள் கிடைக்குமா. இந்த ஏழாவது மலையில் பஞ்சபூத லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு வெள்ளிங்கிரி யாத்திரை நிறைவு பெறுகிறது. மலையில் சிவபெருமானை தரிசித்து வணங்கி இந்த மலையிலேயே சில காலம் தங்குபவர்களுக்கு சிவபெருமானுக்கு வாசிக்கப்படும் இசைக்கருவிகளின் ஒலிகள் மற்றும் ஓங்கார ஒலிகள் கேட்பதாகவும் கூறப்படுகிறார்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவருக்கு செய்யப்பட்ட பூஜைகளுடைய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு பாத யாத்திரை போயிருந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் வேண்டுதலாக நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெள்ளிங்கிரி அப்பனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது அந்த சிவபெருமானின் அருள் ஆசி பெற்று கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ
தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் அப்படின்னா மறக்காமல் இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு போய் கிரிவலம் சென்று வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி.